பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பங்களாதேஷ் இடையே 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். பிரதமர் நரேந்திர மோடி பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா இடையேயான காணொலி உச்சி மாநாட்டின் போது கையெழுத்து. தொலைத்தொடர்பு சேவைக்கான செயற்கைக்கோளுடன் இன்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது PSLV-C50 ராக்கெட். வறட்சியை தாங்கும் பயிர் வகைகளையும் நீர் சேமிப்பு தொழில்நுட்பங்களையும் அதிக அளவில் கண்டறிந்து பயன்படுத்த வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. ₹28,000 crore மதிப்பீட்டில் ராணுவ தளவாடங்களை வாங்க பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல். அமைச்சர் ராஜ்நாத் சிங். உள் இடஒதுக்கீடு மூலம் அடுத்த ஆண்டில் அரசு பள்ளி மாணவர்கள் 435 பேருக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்புக்கு 233 ரன் எடுத்து இந்தியா நிதான ஆட்டம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.